ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 108 சாய்பாபா கோவிலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3வது சாய்பாபா கோவில். இந்த 108 சாய்பாபா கோவில் வழிபாடு முடிகிறதுக்குள்ளே உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். 3வது சாய்பாபா கோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்துடலாம், அதுக்கப்புறமா 3வது சாய்பாபா கோவிலை வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சாய்பாபா கோவில், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள். பாபா கோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இந்த இடத்த காமிச்சிட்ருக்கியே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். ஒரு காரணம் இருக்குது, என்னென்னா பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் வந்து ஒரு யாகத்துக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த பாஞ்சாலினால் வந்த அந்த பாரத போருக்கெலாம் முன்னாடி கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒன்றா இருந்த டைமில் அந்த யாகத்துக்கு வந்து அந்த நாட்டில் இருக்க மக்கள், அப்புறம் பக்கத்து தேச அரசர்கள் இந்த மாதிரி வந்து எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் வர்றதுனால அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. வரவேற்கிறது வந்து ஒரு ஆள், அவங்களுக்கு வந்து உபசரிக்கிறதுக்கு ஒரு ஆள், அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் அந்த வர அரசர்கள்லாம் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு ஆள்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை வந்து எடுத்துக்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்களோட மாமா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து என்ன வேலையை வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னா, வர ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அப்புறம் பக்கத்து தேச அரசர்களுக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு பாத பூஜை செய்கிற வேலையை வந்து அவர் வந்து எடுத்துக்கிறாரு. எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து இந்த மயிலாப்பூர் கோவில் போயிட்டு அப்படியே மயிலாப்பூர் சாய்பாபா கோவில் போயிட்டு பக்கத்தில் கபாலீஸ்வரர் கோவில் அந்த கோவிலில் மிதியடி வைக்கிற இடத்த தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆண்கள்லேருந்து பெண்கள் பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லிட்டு வயது வரம்பு இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து அவங்களோட மிதியடி செருப்பை வந்து வைக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க அதை வந்து கையால் எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க, திரும்பி வரும்போது அவங்கள்ட்ட வந்து கொடுக்க ஒப்படைக்கிறாங்க பத்திரமா. ஆனால் அந்த செருப்பை மிதியடியை வைக்கும் போதும் சரி வாங்கும் போதும் சரி ஒருத்தர் கூட அவங்கள பார்த்து ஒரு சிரிப்போ இல்லை ஒரு நன்றியோ, அட்லீஸ்ட் ஒரு சிரிச்சிட்டாவது வரலாம், அட்லீஸ்ட் வந்து தேங்க்ஸ் ஏதாவது ஒன்று வந்து சொல்லலாம், எதுவுமே வந்து சொல்லலை. பகவான் கிருஷ்ணர் எப்படி வந்து அந்த பாத பூஜையை வந்து செஞ்சாரோ அந்த மாதிரி கடவுள் வந்து எங்கே வேணால் வந்து இருப்பார். நம்ம வந்து கோவிலுக்கு வந்து போகிறோம், அவசர அவசரமாக நம்மளோட மிதியடியெல்லாம் வந்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து பணம் கட்டி போனால் சாமி சிலை பக்கத்துலேயே வந்து விடுவாங்க, தொட்டு வந்து சாமி சிலையை வந்து தொட்டு வந்து சாமி கும்பிடலாம், உட்காந்து வந்து அந்த அபிஷேகம்லாம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எவ்வளவோ பணம் கட்டுறோம், என்னென்னமோ வந்து செய்கிறோம். ஆனால் பகவான் எங்கே வேணால் இருப்பார், யார் மூலமாக வேணால் இருப்பார். அதனால் சக மனிதனுக்கு நம்ம வந்து மரியாதை வந்து கொடுக்கணும். முக்கியமாக இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறவங்களுக்கு நம்ம நிச்சயமாக வந்து மரியாதை வந்து கொடுத்தா தான் கடவுளோட அனுகிரகம் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி 3வது சாய்பாபா கோவில் வண்டலூர் வழித்துணை சாய்பாபா கோவிலை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவில் நிர்வாகத்தோட சார்பில் கூட ஒரு யூடியூப் சேனலில் வந்து அவங்களோட ஆரத்தி அப்புறம் அவங்க செய்கிற பூஜைகள்லாம் கூட காமிச்சிட்ருக்காங்க லைவாக. வண்டலூர் அந்த மெயின் ரோட்லேயே வந்து அமைஞ்சிருக்க கோவில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சாய்பாபா கோவில் அந்த சிலையாக இருக்கட்டும், அவங்க பராமரிக்கிற விதமாக இருக்கட்டும், அந்த கடைகளில் அந்த சாய்பாபா சிலை விற்கிறவங்க எல்லோரும் வந்து அவ்வளோ ஒரு கனிவோடு வந்து நடந்துக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் இந்த சாய்பாபா கோவிலில், என்னென்னா என்னோடய நண்பர் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் வந்து ஒரு பாறை மண், அதாவது இந்த மலையாக இருக்கிற இடம், போர் வந்து போட்டிருக்காங்க, 6வது அடியிலேயே குபு குபுன்னு அவ்வளோ டேஸ்டான வாட்டர் வந்து கிடச்சிருக்கு. நினச்சி பாருங்கள், சென்னையில் வெறும் 6 ஃபீட்டில் 6 அடியில் தண்ணி வந்திருக்கு. இது ஒன்றே போதும் இந்த இடத்துல பாபா நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு. சென்னை போனீங்கன்னா கண்டிப்பாக வண்டலூர் சாய்பாபா கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. இப்போ அந்த கோவிலை முழுமையாக வந்து பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இந்த பிரார்த்தனைகள், அதாவது நம்ம இந்த 108 கோவிலுக்கான பயணம் முடிகிறதுக்குள்ளே உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 108 சாய்பாபா கோவிலோட பயணம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுக்க போகுது. ஆல்ரெடி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தங்க மேரேஜ் இன்விடேஷன் வந்து அனுப்பியிருக்காங்க, ஒருத்தங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பேபி பிறந்திருக்கு, அதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ சந்தோஷமாக நிம்மதியாக உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் வந்து இறக்கி வைங்க, சாய்பாபா கிட்ட வந்து ஒப்படைச்சி சரணடைங்க, எல்லாமே அவர் பார்த்துக்குவார். இப்போ நம்பிக்கையோட நம்ம வழித்துணை சாய்பாபா கோவில்கிட்ட உள்ள பாபாட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு பாபா கோவிலில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். Yeah, he's there. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன ப்ரேயர் பண்ணணுமோ அந்த மெசேஜை வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம்.